வணக்கம் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டிஎம்பிஎல் அண்ட் மதுரை சூப்பர் ஜெயின்ஸ். என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து கிரிக்கெட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம். நான் என்னதான் வந்து சின்ன வயசில் வந்து என்னை வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆட சொல்லி படத்தில் எங்கள் அப்பா நடிக்க வச்சுருந்தாலும் கிரிக்கெட் விளையாடணுன்ற ஆசை தான் எனக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. அப்போ வந்து நான் ஒரு 13 under 13 செலக்ட் ஆகிருந்தோம். பட் என்ன under 15 வந்து செலக்ட் பண்ணாங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அப்போ நான் வந்து இந்த கேம் இதெல்லாம் எப்படி நடக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது, ரொம்ப சின்ன பையன். அப்போ வந்து அப்பா அம்மா தெரியாமல் கிளம்பி ட்ரெயினில் வந்து போகிறோன்னு சொன்னோன்னா கிளம்பி போயிட்டேன். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வித்தவுட்டுன்னு ஒன்று இருக்குது ட்ரெயின்லன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அன்றைக்கி ஃபுல் நைட் வந்து நான் கோயம்புத்தூருக்கு போகிற வரைக்கும் வந்து நின்றுக்கிட்டே போனேன். என் லைஃப்பில் நான் தூங்காமல் இருந்ததே கிடையாது, பட் நின்றுனே போனேன். அது காரணம் என்னென்னா அந்த கிரிக்கெட் அது மேலே வச்சுருந்த அந்த ஒரு பேஷன் தான். அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் கூட எங்களை தங்க வைக்கல, ஒரு சத்திரத்தில் படுக்க வச்சாங்க. அப்போ அந்த சத்திரத்தை தரையில் தான் படுக்கணும். அப்போ தரையில் படுக்கும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ பக்கத்தில் இருந்த ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டான், என்னடா ஏன் அப்படி இல்லை நான் தரையில் படுத்ததில்லடா, எனக்கு படுத்தவும் முடியல அப்படின்னு. ஒரு 4 பசங்க சேர்ந்து அவங்களுடைய தலைகாணி எனக்கு ஒரு பெட்டு மாதிரி போட்டு என்ன படுக்க வச்சாங்க. அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து உலகத்தில் லவ் பண்ண பொண்ணை கூட விட்டு கொடுக்கலாம், ஆனால் உண்மையான உயிருக்கிறாங்க நண்பனை எங்களுக்கு. உண்மையான ஒரு உதாரணம் வந்து துரை தான். ஏன்னா வந்து எனக்கு வந்து துரை ரொம்ப நாளாகவே தெரியும். துரை வந்து எனக்கு பழக்கமான முன்னணி. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, அழகிரி அங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவருடைய ஃபேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஏன்னா வந்து ஒரு ஃபாதர் வந்து பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கலாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுலேயும் வந்து ஒரு வெரி சப்போர்ட்டிவ் ஃபாதர் வந்து வெரி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாதர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது எனக்கு கிடச்சதுனால தான் எனக்கு இன்றைக்கி இந்த மேடை கிடச்சிருக்கு. அதே தான் துரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அது என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கிரிக்கெட் இது வந்து நான் ஏன் அந்த ஒரு விஷயம் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் வந்து நான் மேட்சுக்கு போன அன்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேட்சுக்கு போனேன். போனோன்னா என்னை வந்து 12th மேலே உட்கார வச்சுட்டாங்க. சப்ஸ்டியூட் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி கொட்டு கொட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்து மேட்ச் பார்த்தேன். 3 மேட்ச் நான் விளையாடவே இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது, என்னென்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 மேட்சும் எங்கள் டீம் தோத்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு லாஸ்ட் 2 மேட்ச் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த 2 மேட்ச்ல நான் இது பண்ணதை வச்சு நீ வந்து ரொம்ப நல்லா விளையாடுறப்பா, நீ வா ஸ்டேட் வரைக்கும் நீ போகிறதுக்கு உனக்கு எது இருக்குன்னா சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு உருஷ்டர் வீட்டில் அதோட கிரிக்கெட் பக்கம் போல அப்படியே சினிமாவில் வந்துட்டேன். பட் என்னன்னா எனக்கு வந்து சினிமா தான் வந்து உயிர். கிரிக்கெட் வந்து ஒரு பார்ட்டாக இருந்தது. நிறைய பேர் உங்களுக்கு வந்து கிரிக்கெட் தான் உயிர் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குன்னு போது அதை தயவு செஞ்சு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மூலிமா நீங்களாம் பெரிய அளவு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த டிஎன்பிஎல் வந்து இவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபார் மதுரை சூப்பர் ஜெயின்ஸ் ஆல்சோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த சாங் பாடணும்னு சொன்னோன்னே சரி ஓகே, நான் வந்து தோர கேட்டோன்னே அவ்வளோதான் நண்பன் சொல்லிட்டேன்ல ஃபர்ஸ்டே, கேட்டோன்னே செகண்ட் டவுட்டு குவெஸ்டினே கிடையாது, நேராக போனால் பாடினேன். தமன் ரொம்ப நாளாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் அருணஸ் ரொம்ப நாள் லிரிக் எழுதியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்பெஷலி நான் என்ன சொன்னேன், சேவாக் சார் இட்ஸ் ரியலி அ ப்ரிவிலேஜ் சார் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆர் நெக்ஸ்ட் டு யூ. ஐ எம் நாட் தட் பிக் அன் ஆல், பட் அட்லீஸ்ட் in some way I had the opportunity to stand next to you. It's a very very big blessing for me. Thank you so much sir for coming here.